ஐயோ சாப்பாடு எல்லாம் கொட்டிருச்சே. ஐயோ சாப்பாடு எல்லாம் கொட்டிருச்சு. எங்க இந்த சாப்பாடு டெலிவரி கொடுக்க வேண்டியதா? ஆமாங்க, வயசான ஒரு அம்மாவுக்கு அவங்களோட மருமக செஞ்சு கொடுத்தாங்க. எப்படியாச்சும் சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துருன்னு வேற சொல்லிவிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையேங்க. சரி விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லிக்கலாம். ஆக்சிடென்ட்லாம் நம்ம எதிர்பார்த்த நடக்குது. இல்லங்க, இன்னொருத்தவங்கனா பரவாயில்ல, கடையில வாங்கி கொடுத்துடலாம். இவங்க வயசானவங்க, சாப்பிட்டு மாத்திரை போடுவாங்கல்ல, டைமுக்கு வேற கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே, பயமா இருக்குங்க, திட்டுவாங்கல்ல. எங்க நான் வேணா ஒரு ஐடியா சொல்லுவா, இன்னைக்கு ஏன் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறீங்களா? இதுக்கு அவங்க ஒத்துக்கணும் இல்ல, உங்க வீட்டு சாப்பாடு அவங்களுக்கு செட் ஆக வேற செய்யணும். எங்க அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க, நீங்க கொண்டு போய் கொடுங்க, அவங்களை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது சாப்பிட மட்டும் வச்சிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு, அதை என்கிட்ட வந்து சொல்லுங்க. நிஜமாவா? இது சரியா வருமா? எங்க அதெல்லாம் சரியா வருங்க, எங்க அம்மாவோட சமையல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நம்பி போய் கொடுங்க, கண்டிப்பா இந்த சாப்பாடு டெய்லி கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஆனா அது மட்டும் முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஒரே நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க. சரி நீங்க சீக்கிரமா கிளம்புங்க, கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்கல்ல. எங்க எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு அதெல்லாம் நான் ஆபீஸ்ல பாத்துக்கறேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் உங்க வார்த்தைய நம்பி தான் போறேன். வொர்க் அவுட் ஆகும். எங்க கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகுங்க, நீங்க கவலையே படாதீங்க. ஆனா டெய்லி மட்டும் இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்து தர முடியாது சொல்லிடுங்க. எங்க எங்க அம்மாவோட சாப்பாடு நான் எப்பவும் மிஸ் பண்ண மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்காக மிஸ் பண்றேன். சரியா? பாத்து போங்க. சரிங்க. உள்ளவா. என்ன லேட்? அவ லேட்டா தான் கொடுத்து விட்டாளா? இல்ல மேடம், அவங்க அப்பவே கொடுத்துட்டாங்க. நீ லேட்டா? உன் இஷ்டத்துக்கு தான் வருவியா? இல்ல மேடம், வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? யாருக்கு? எனக்கு தான். மண்ணுல வழுக்கி விழுந்துட்டேன். அம்மா போதும், இதெல்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. எந்த காரணத்தையும் சொல்லாத, நான் சுகர் பேஷண்ட், சாப்பிட்டு மாத்திரை போடணும். என் மருமக சொல்லி அனுப்பலையா? சொன்னாங்க மேடம், கவனமா தான் நான் கொண்டு வந்தேன், ஆட்டோ வந்துச்சு, திருப்பும் போது விழுந்துட்டேன், சாப்பாடு எல்லாம் கீழே கொட்டிருச்சு. என் மருமக காரி எனக்குன்னு பண்ற ஒரே நல்ல விஷயம் ஒருவை சாப்பாடு சமைச்சு தரதுதான், அதையும் ரோட்ல போட்டுட்டு வந்து நிக்கிற.